திவாலாகிற நிலைமையில இருந்த ராயல் என்ஃபீல்டு கம்பெனியை வளர்த்தி விட்ட அந்த 26 வயசு பையனோட கதையை தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோங்க. அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம எல்லாருக்குமே ராயல் என்ஃபீல்டு பைக்னா தெரியும். புட்டு புட்டு புட்டுன்னு சவுண்டு வந்தாலே அது ராயல் என்ஃபீல்டு தான் அப்படின்னு நம்ம மைண்டு கெஸ்ட் பண்ணிடும். அந்த அளவுக்கு நம்ம எல்லாருக்குமே பரிச்சயமான வண்டினா அது ராயல் என்ஃபீல்டு பைக் தான். இந்த வண்டியோட வரலாறு ஃபஸ்ட்டு நாம் பார்த்துருவோம். 1891 ஃபஸ்ட்டு இவங்க சைக்கிள் தான் மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க. 1893 ராயல் ஸ்மால் ஆர்மி ஆஃப் என்ஃபீல்டு அப்படிங்கிற ஒரு கம்பெனிகிட்ட இருந்து கான்ட்ராக்ட் சைன் பண்ணுறாங்க. அதனால இவங்க என்ஃபீல்டு மேனுஃபேக்சரிங் கம்பெனி அப்படிங்கிற மாதிரி நேம் வைக்கிறாங்க. போக போக ராயல் என்ஃபீல்டு சைக்கிள்னு பேரை மாற்றுறாங்க. மேடு லைக் ஏ கன் அப்படின்னு டேக்லைனும் வைக்கிறாங்க. 1898 இவங்க ஃபஸ்ட்டு ஒரு மோட்டரைஸ்டு வெஹிக்கிளை லான்ச் பண்ணுறாங்க. அதுவும் ஃபோர் வீலர் வெஹிக்கிள். இந்த வண்டியை வச்சு 1000 மைல் டிராவல் பண்ணனால அதே இன்ஜினை வச்சு ஒரு டூ வீலர் டிசைன் பண்ணுறாங்க 1990. அதுக்கப்புறம் 1991 இவங்க அஃபீஷியலாக டூ வீலரை லான்ச் பண்ணுறாங்க. அதாவது ஒரு மோட்டார் பைக்கை லான்ச் பண்ணுறாங்க. இப்படி தான் 1901 இவங்களோட பயணத்தை தொடங்குறாங்க. இப்படியே படிப்படியாக நிறையா வண்டி லான்ச் பண்ணிகிட்டே வராங்க. வேர்ல்டு வார் டைமில் இவங்க வண்டி தான் பெரும்பாலுமான பயன்படுத்தப்பட்டுச்சு. இந்த வண்டியை ஏர் பலூனில் கட்டி விட்டுருவாங்க. அது பறந்து வந்து அந்த சோல்ஜர்ஸ் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்களோட லொகேஷன்லயே போய் லேண்ட் ஆயிரும். அதுக்கப்புறம் அங்கிருந்து எடுத்து ஓட்டுவாங்க. அந்த அளவுக்கு இந்த வண்டியை வேர்ல்டு வாரில் பயன்படுத்தியிருக்காங்க. 1948 இப்போ நாம் யூஸ் பண்ணுற புல்லட் 350, 500, இன்டர்செப்டார் எல்லாமே இந்த டைமில் தான் லான்ச் பண்ணுறாங்க. நல்லாவே ரீச்சும் கிடைச்சிதுங்க. இப்படியே போக போக 1952 அதாவது இந்தியா சுதந்திரம் அடைஞ்சது பிறகு ஆர்மிக்கு ஒரு வண்டி வேணும் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. அது இந்த ராயல் என்ஃபீல்டாக இருக்கணும்னு முடிவு பண்ணுறாங்க. அப்படி இந்தியா ராயல் என்ஃபீல்டு இங்கிலாந்து கூட ஒரு ஒப்பந்தத்தை போடுறாங்க. அந்த ஒப்பந்தம் படி புல்லட் 350, புல்லட் 500 இந்தியாவோட ஆர்மிக்கு கொடுக்கறத சைன் பண்ணுறாங்க. என்னப்பா இது எல்லாமே வெளிநாட்டிலே நடந்திருக்குன்னு சொல்கிறீங்களே, இது இந்தியன் பைக் தானே அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. கரெக்டு தான், ஆனால் இது இந்தியன் பைக் கிடையாதுங்க. அப்படி தான் அங்கேருந்து இம்போர்ட் பண்ணி கொடுத்துட்டு இருந்தாங்க. ஒரு காலகட்டத்தில் இங்கேயே மேனுஃபேக்சரிங் பண்ணலாம் அப்படின்னு ஒரு முடிவு போகிறாங்க. 1955 மெட்ராஸ் மோட்டார்ஸ் அப்படின்னு ஒரு கம்பெனியோட டைஅப் பண்ணி இந்தியாவில் சென்னையில் ஒரு ப்ரொடக்ஷன் பிளான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இப்படி தான் ராயல் என்ஃபீல்டு இங்கிலாந்துலேருந்து இந்தியாவுக்கு மொத என்ட்ரி கொடுக்குறாங்க. 1977 இந்தியாவிலேருந்து தயாரித்து எல்லா கண்ட்ரிக்கும் எக்ஸ்போர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. அப்படி தான் புல்லட் 350cc எல்லா கண்ட்ரிலுமே குறிப்பாக அமெரிக்காவில் கூட இந்த வண்டி எக்ஸ்போர்ட் பண்ணி கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்படியே 1993 என்ஃபீல்டு இந்தியா ஒரு டீசல் புல்லட்டை லான்ச் பண்ணுறாங்க. இது ரொம்பவே ஃபியூல் எஃபிஷியன்சியாகவும் ரொம்பவே பவர் அதிகமாகவும் இருந்தனால நிறையா பேர் இதை விரும்பி வாங்க ஆரம்பித்தாங்க. இப்படியே போக போக 1994 ஈச்எஸ் மோட்டார்ஸ் ராயல் என்ஃபீல்டை அஃபீஷியலாக வாங்குறாங்க. இதோட நேமையும் ராயல் என்ஃபீல்டு மோட்டார்ஸ் லிமிடெட் அப்படின்னு மாற்றுறாங்க. 1999 ராஜஸ்தானில் புதுசாக ஒரு மேனுஃபேக்சரிங் பிளான்ட்டை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்போது இந்த ஈச்எஸ் மோட்டார்ஸ் இந்த பிஸ்னஸ் மட்டும் இல்லாமல் ஒரு 13 வகையான பிஸ்னஸும் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதில் லெதர் மேனுஃபேக்சரிங், ஷூ மேனுஃபேக்சரிங், கியர் மேனுஃபேக்சரிங் அப்படின்னு நிறைய பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போதான் இந்த கம்பெனிக்கு மிகப்பெரிய ஒரு அடி விழுது. இந்த வண்டியோட சேல்ஸ்லாம் படிப்படியாக குறையுது. இதில் லேக் ஆஃப் மேன் பவர், லேக் ஆஃப் டெக்னிக்கல் நாலேஜ் இப்படியெல்லாம் இல்லாதனால இந்த கம்பெனியை அடுத்த கட்டத்தை நோக்கி வளர்த்த முடியலை இவங்களால். இப்படியே பல சவால்களை சந்திச்சுட்டு இருந்த ஈச்எஸ் மோட்டார் தங்களோட 13 பிஸ்னஸை மட்டும் பார்த்துக்கலாம், இந்த பிஸ்னஸை க்ளோஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வர்றாங்க. இந்த டைமில் தான் என்ட்ரி கொடுத்தாரு நம்மளோட ரியல் ஹீரோ சித்தார்த்தா லால். இவர் ஈச்எஸ் கம்பெனி மோட்டார்ஸோட ஓனரோட பையன்தான். நான் இந்த கம்பெனியை மாற்றி காட்டுறேன், இந்த கம்பெனியோட சேல்ஸை அதிகப்படுத்தி காட்டுறேன்னு இவர் சொல்ல, போர்டு மீட்டிங்ஸ்லாம் போட்டு இவருக்கு 26 வயசு தான் ஆகுது, இவர் வந்து என்னத்தை பண்ண போகிறாரு அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ண ஒரு வழியாக 2000 இவருக்கு தலைமை பொறுப்பை கொடுக்குறாங்க. அந்த காலகட்டத்தில் வருஷத்துக்கு 25,000 வண்டி சேல் பண்ணாலே மிகப்பெரிய விஷயமாக இருந்துச்சுங்க. அப்போது அதிகப்படியான விலையை கொடுத்து வாங்குறதுக்கு
மக்களும் விரும்பல, இப்ப இருக்கிற மாதிரி ஃபைனான்ஸ் ஆப்ஷனும் இல்ல. அப்போ இவர் ஓனர் சைடுல இருந்து திங்க் பண்ணாம கஸ்டமர் சைடுல இருந்து திங்க் பண்ணி பல அதிரடியான மாற்றத்தெல்லாம் கொண்டு வராருங்க. உதாரணத்துக்கு அந்த டைம்ல கிக்கரும் கியரும் இந்த சைடு இருக்கும், அந்த இதை ஷிஃப்ட் பண்றாரு. கிக்கர் இந்த சைடு வச்சுட்டு கியரை இந்த சைடு மாத்துறாரு. கேஸ் எல்லாமே அலுமினியம் கேஸ்ல கொண்டு வராரு. இந்த மாதிரி பல விஷயத்தெல்லாம் மாத்துறாருங்க. இப்போ நம்ம போற பைக் ரைடர்ஸ் மாதிரி இல்லாம அப்பவே இவரு லடாக்கு ஹிமாலயாஸ் எல்லாம் பைக் ரைடு எடுத்துட்டு போவாருங்க. இந்த ராயல் என்ஃபீல்டோட தரத்தை நிரூபிக்கிறதுக்காக இவரே ஒரு பைக் ரைடர்லாம் செஞ்சு கொண்டு போயிருக்காருங்க. இப்ப இருக்க மாதிரி ரோடு வசதியெல்லாம் அப்ப இல்லை இல்லையா, அதனால உயிரை பணைய வச்சு அந்த ரிஸ்க் எல்லாம் எடுத்திருக்காருங்க இந்த சித்தார்த்தலால். இப்படி ஒரு டைம் பைக் ரைடு போயிட்டு வரும்போது கம்ஃபர்டபுள் இல்லைன்னு ஃபீல் பண்ண அவர் 2002 தண்டர் பேர்ட் அப்படிங்கிற ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு பைக்கை லான்ச் பண்ணுறாருங்க. அது ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆகி நிறையவே சேல்ஸும் கொடுத்துச்சுங்க. 2008 குளிரில் வண்டி வந்து ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது, இந்த ப்ராப்ளம்லாம் சால்வ் பண்ணுன்னு சொல்லிட்டு ட்வின் ஸ்பார்க் பிளக்கை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாருங்க. 2009 அந்த ஓல்டு டைப் 1948 லான்ச் பண்ண அந்த புல்லட் மாதிரியே புல்லட் கிளாசிக் 350, புல்லட் கிளாசிக் 500 அப்படிங்கிறதெல்லாம் லான்ச் பண்ணுறாருங்க. இது ரொம்பவே கிளாசிக் லுக்கில் இருந்தனால மக்கள் பெரும்பாலும் நிறையா பேர் விரும்பி இந்த வண்டியை எடுக்க ஆரம்பித்தாங்க. பல மாற்றங்கள்லாம் கொண்டு வந்துட்டே இருந்தனால மக்களுக்கு இந்த பிராண்டு மேலே ஒரு நம்பிக்கை வந்துச்சுங்க. ராயல் என்ஃபீல்டுனா ஒரு குவாலிட்டி, அதாவது முன்னாடி சொன்னாங்க பார்த்தீங்களா ஒரு டேக்லைன் மேடு லைக் ஏ கன் அப்படிங்கிற மாதிரி, இந்த புல்லட்டுனாலே நமக்கு ஒரு கெத்து, புல்லட்டுனாலே ஒரு பவரு, புல்லட்டுனாலே ஒரு தனி கம்பீரம் அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்குள்ள அந்த ஃபீலிங்கை கொண்டு வர வச்சனால இந்த வண்டியோட சேல்ஸு வருஷத்துக்கு 25,000 சேல் ஆகிறதே பெரும்பாடாக இருந்தபோது மாசத்துக்கு 100,000 வரையும் இப்போ சேல் ஆயிட்டு இருக்குங்க. அப்படியே வளர்ந்த இவர் ஈச்எஸ் மோட்டார்ஸ் கம்பெனிக்கு சிஇஓவாக மாறுறாருங்க. இவர் 1999 தலைமை பொறுப்பு ஏற்கும் போது ஈச்எஸ் மோட்டாரோட ஷேர் வெறும் 2 ரூபா இருந்துச்சுங்க. அப்போ நீங்க ஒரு 10,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா இப்போ இதோட வேல்யூ 2 கோடி ரூபாயா இருந்திருக்குங்க. இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் சம்பந்தமா ஏதாவது உங்களுக்கு வீடியோஸ் வேணும்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, நான் அதுக்கு உண்டான வீடியோஸ் போடுறதுக்கு ட்ரை பண்றேன். இப்படியே போக போக 2016 இவர் ஹிமாலயன் அப்படின்னு ஒரு அட்வென்ச்சர்ஸ் பைக்கை லான்ச் பண்றாருங்க. அது முக்கியமாக இந்த லடாக் ட்ரிப் போகிறவங்களுக்கு, ஒரு அட்வென்ச்சர் ட்ரிப் போகிறவங்களுக்கு, அதாவது அது ஒரு ஆஃப்ரோட் வண்டி அப்படின்னு தானே சொல்லிட்டு இருப்போம் நம்ம, அந்த மாதிரி ஒரு குவாலிட்டியான ஒரு வண்டியை இவங்க சைட்லேருந்து லான்ச் பண்ணுறாங்க. இது பெரும் வரவேற்பை பெற்று நிறைய சேல்ஸை கொண்டு வந்துச்சுங்க. இவர் இவ்வளவு வளர்ந்துட்டாரு, கம்பெனியும் வளர்ந்துருச்சுன்னு விடாமல் இப்போவும் புதுசு புதுசாக வண்டி லான்ச் பண்ணும்போது இவரே அந்த வண்டியை எடுத்து ரைடு போய் ரைடு ஓட்டிகிட்டு வந்தே தான் இவர் அந்த வண்டியை லான்ச் பண்ணுறாருங்க. இவரோட மேரேஜுக்கு கூட இவர் புல்லட் ரைடில் தான் வந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் ஸ்டோரி ரொம்பவே இன்ஸ்பிரேஷனாக இருந்தனால தான் நான் இதை போஸ்ட் பண்ணுறேன். நீங்களும் இன்ஸ்பிரேஷன் ஆனீங்கன்னா லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க.